2022 அப்புறமா ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே பெரிதளவுல T20 போட்டிகளில் பங்கு பெறல. இதை தொடர்ந்து ரோஹித் மற்றும் கோலி ஆகியோரின் T20 கேரியர் அவ்வளவுதாங்கிற மாதிரியான பேச்செல்லாம் எழத் தொடங்குச்சு. இந்த நிலையில அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கிற T20 உலகக்கோப்பை தொடர்ல இவங்க ரெண்டு பேருமே பங்கேற்பாங்கன்னு செய்தி வெளியாகி இருக்கு. உலகக்கோப்பையில பங்கேற்க ஏதுவா ரோஹித் மற்றும் கோலி ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடர்ல பங்கேற்பாங்கன்னு சொல்லப்படுது. இது தொடர்பான மீட்டிங்ல தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர், இந்திய அணி பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் மற்றும் கோலி ரோஹித் கலந்துகிட்டதா சொல்லப்படுது. இந்திய ஆஸ்திரேலிய மகளிர் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டியில தோல்வியை தழுவினது மூலமா ஒருநாள் தொடர 3-0 அப்படிங்கிற கணக்குல இழந்திருக்கு இந்திய மகளிர் அணி. மூன்றாவது ஒருநாள் போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 7 விக்கெட் இழப்புக்கு 338 ரன்களை குவித்தது. அதிகபட்சமா ஆஸ்திரேலிய அணியின் லெட்ச்ஃபீல்ட் 119 ரன்களை குவித்தார். இந்திய அணி தரப்பில் ஸ்ரேயன்கா பாட்டில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இமாலய இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 148 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் இந்த போட்டியை 190 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது ஆஸ்திரேலிய அணி. இந்திய அணி தரப்பில் தொடக்க ஆட்டக்காரர் ஸ்மிருதி மந்தனா அதிகபட்சமாக 29 ரன்கள் எடுத்தார். கோலி கேப்டனாய் இருந்திருந்தா பிரசித் கிருஷ்ணா பிளேயிங் லெவன்ஸ்லயே இருந்திருக்க மாட்டார்னு சொல்லி பரபரப்பு கிளப்பி இருக்கிறாரு இந்திய அணியின் முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சரேக்கர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில பிரசித் கிருஷ்ணா மற்றும் ஷர்துல் தாக்கூர் 39 ஓவர்களை வீசி 194 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்திருந்தாங்க. இந்த நிலையில இந்திய அணியோட தோல்வியை பத்தி பேசின மஞ்சரேக்கர், கேப்டனா விராட் கோலியும் பயிற்சியாளரா ரவி சாஸ்திரியும் இருந்திருந்தா நிச்சயமா பிரசித் கிருஷ்ணாவை பிளேயிங் லெவன்ஸ்ல சேர்த்திருக்க மாட்டாங்கன்னு காட்டமா சொல்லி இருக்கிறாரு. இதை அடுத்து பிரசித் கிருஷ்ணாவை கோலி டார்கெட் செய்யறதா ஒரு செய்தியும் பரவி வருது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.